வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு என்னுடைய புத்தகம் ஒன்று, அதில் நான் ஒரு உதாரணம் எழுதியிருந்தேன். விம்பிள்டனில் வெற்றி பெற்ற உலக புகழ்பெற்ற வீரர் ஆர்தர் ஆஷ், அவர் வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆனால் அவருக்கு கடைசி காலம் வந்து புற்றுநோய் வந்து கஷ்டப்பட்டார். புற்றுநோய் வந்தபோது அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணுற பத்திரிகை ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நமக்கே இப்படி ஒரு புற்றுநோய் வந்ததுன்னு என்றைக்காவது நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா சார், உங்களுக்கு அந்த வருத்தம் மனசில் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பாருங்க இந்த உலகம் முழுக்க டென்னிஸ் ஆடுறவங்க எத்தனை லட்சம் பேர், எல்லாருக்குமா இன்னொரு நாட்டுக்கு போய் ஆடுகிற பாக்கியம் கிடைச்சிடும், உலக போட்டிக்கு போற பாக்கியம் கிடைச்சிடும், அந்த நாட்டுக்குள்ளேயே கீழாடி மேலாடி வந்து ஜெயிச்சு அந்த நாட்டுக்குள்ள ஒரு வீரர்ங்கிற அங்கீகாரத்தை வாங்குறது எவ்வளவு கஷ்டம், இதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய பிரதிநிதியா போய் இன்னொரு நாட்டோட விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு 120 பேர் தேர்வானா, இந்த 120 பேர் போராடிக்கிட்டே வரும்போது கடைசியா ஒலிம்பிக் அது மாதிரி ஒரு உயர்ந்த இடம் தேர்ந்தெடுக்கிறாங்க சிறந்த போட்டி அப்படின்னு, எவ்வளவு பேர் எடுப்பாங்க, 4 பேர் எடுப்பாங்க, நான் அந்த 4 பேர்ல ஒரு ஆளா வந்தல்ல, அப்புறம் 4 பேர்ல இல்ல 2 பேர் எடுத்தாங்க கடைசியா, அந்த 2 பேர்ல ஒரு ஆளா நான் வரலையா, இந்த 2 பேர்லயும் ஆடி அந்த விம்பிள்டன் அந்த கோப்பை பரிசு நான் தானே பெற்றேன், அதை எனக்கு கையில கொடுத்தாங்கல்ல, நான் அப்ப கேட்டேனே லட்சக்கணக்கான பேர் இருக்கிற இந்த உலகத்துல, கோடிக்கணக்கான பேர் இருக்கிற உலகத்துல, லட்சக்கணக்கான பேர் விளையாடுற இடத்துல, ஆயிரக்கணக்கான பேர் செலக்ட் ஆகிற இடத்துல, ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் இறைவா ஏன் இந்த முதல் பரிசை கொடுத்தேன்னு நான் போய் கடவுளை கேட்டேனா, கோப்பை வந்தது வாங்கி வச்சுக்கிட்டேன்ல, கோப்பை வந்ததை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா புற்றுநோய் வந்ததையும் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே, நாம் அதை அப்படியே ஏற்றுக்கணுமே ஒழிய எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு கேட்டால் நம்ம கேட்குற முறை சரியில்லை அப்படின்னார். அவர் ஒரு விளையாட்டு வீரர் என்றாலும் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை வாழ்வதற்கு